வெல்கம் பேக் டு யுவர்ஸ் டேஸ்ட்ஃபுல்லி. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான எபிசோட். இன்னைக்கு வந்து நம்ம சமைக்க போறது இல்லை, கரெக்டா? ஆனால் சமைக்க யூஸ் பண்ற பாத்திரங்கள் பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்படின்னாலும் கொஞ்சம் லோக்கலா சொல்லிட்டேன், பட் வாட் வுட் யூ கால் திஸ் ஆஸ்? பாத்திரம் தான், கரெக்ட் தானா? ஓகே ஓகே, பாத்திரம் தமிழ்ல சொன்னா லோக்கல் இல்ல. அப்படி இல்ல, நீ எதை சொல்வே? இது வந்து பிரான்ஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்தோம், இது ஜப்பான்ல இருந்து வாங்கிட்டு வந்தோம், அதுக்காக கேட்டேன். அதெல்லாம் எல்லாம் பாத்திரம் தான். ஓகே, ஸோ நாங்கள் வந்து ரொம்ப நாளாக எல்லாருமே கேட்டே இருந்தீங்க, சமைக்கிறீங்க, ஓகே, நீங்கள் சமைக்க யூஸ் பண்ணுறது பற்றிலாம் சில வீடியோஸ் போடுங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. எல்லா வீடியோஸுமே வரும், எல்லா வீடியோஸுமே. அட்லீஸ்ட் ரெண்டு பேர் வந்து இந்த கடை யூஸ் பண்ணிங்களே, என்ன கடை, இந்த பாத்திரம் என்ன பாத்திரம், நிறையவே கேட்பாங்க. ஸோ அது வந்து ஒரே வீடியோவில் வந்து நம்ம முடிச்சிட்டோம்னா இல்லை, அடுத்த வாட்டி கேட்கும்போது இந்த வீடியோ மட்டும் ஷேர் பண்ணிட்டு போதும். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் இதில் வந்து மோஸ்ட்லி நான் என்னென்ன பாத்திரம் யூஸ் பண்ணுவனோ அந்த எல்லா பாத்திரமும் இங்கே வச்சுருக்கேன். இது இல்லாமல் ஆக்சுவலி நிறைய இருக்குது, பட் அது எல்லாமே வந்து ரொம்ப ப்ரொஃபஷனல்ஸாக பண்ணுறாங்க அப்படின்னா மட்டும்தான் தேவைப்படும். அண்ட் அது கொஞ்சம் ரேட்டும் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குமா, அதனால் வந்து நான் நம்ம தினந்தோறும் செய்யக்கூடிய சமையலுக்கு வந்து அது தேவைப்படாது, அதனால் அதெல்லாம் இங்கே கொண்டு வரல. பட் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அவங்க வாங்கி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா எவ்ரிடே குக்கிங்க்கு ஈஸியாக. ஆமாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து எவ்ரிடே குக்கிங் யூஸ் பண்ண பேசிக் யூட்டன்சில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டு ஸ்டார்ட் வித், எப்பயுமே நானே சூஸ் பண்றேன் எதை பத்தி பேசுவேன். ஆக்சுவலா இதான் வந்ததுல எனக்கு கண்ண பறித்து கொண்டே இருக்கிறது. இல்ல நம்ம நான் ஒண்ணு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். சரி சொல்லுங்க. சரி சரி சரி. ஆக்சுவலா ஏன் சொன்னா, இங்க ஃபர்ஸ்ட் இங்க ரெண்டு பச்சை பாத்திரம் இருக்கு இல்லையா, இது அண்ட் இந்த ஒரு பாத்திரம். 8 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை சூப்பர் ஷெஃப் அப்படின்ற ஒரு குக்கிங் காம்படிஷன்ல வின் பண்ணும்போது கிடைச்ச பாத்திரம் இது. ஸோ இன்னுமும் வந்து ஆக்சுவலா இது நல்லா இருக்கு. அண்ட் நிறைய பேர் இந்த இந்த பாத்திரம் தான் இது பார்க்க சூப்பரா இருக்கு, இது என்ன பாத்திரம், எந்த பிராண்ட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது வந்து ஆதினாக்ஸுடைய ஃப்ரைங் பேன் அண்ட் ஆல் பர்பஸ் வெசல். ஸோ இந்த ஃப்ரைங் பேன் இருக்கு பாத்தீங்களா, இதைதான் வந்து கொஞ்சம் அப்படியே கையில எடுத்தீங்கன்னா அடிபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. இந்த பேனை தான் வந்து நான் மோஸ்ட்லி ஃப்ரைங் ஐட்டம்ஸ் பண்ணுவேன். அதாவது இந்த ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணுறது, ஏன்னா வந்து சிக்கனை சாதை பண்ணுறது, அண்ட் கிரேவிஸும் செய்வேன். ஏன்னா வந்து கொஞ்சம் பெரிய பேனாக இருக்குது. நான் நார்மலாக வந்து ஃப்ரைங் பேன் இந்த சைஸில் இருக்கும். ஸோ இது வந்து ப்ரீமியருடைய ஃப்ரைங் பேன். ஓகே, எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பேன், ஏன்னா லாங்காக ஹேண்டில் இருக்கும், ஸோ கை ஈஸியாக சுட்டுக்காது. ஏன்னா வந்து இப்போ இந்த மாதிரி பாத்திரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். அண்ட் அதேமாதிரி ஃப்ரைங் பேன்லேயே ரொம்ப ஷார்ட் ஹேண்டில் வர பேன்ஸும் இருக்குது. பட் அதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு நல்ல ஒரு பெரிய ஹேண்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சாஸ் பேன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சாஸ் பேன் மாதிரியே சில ஃப்ரைங் பேன்ஸ் வரும். அதில் வந்து என்ன ஆகும்னா, இந்த இடுக்கிலலாம் போயிட்டு நம்ம ஃப்ரை பண்ணக்கூடிய பொருள் வந்து ஸ்டிக் ஆகிடும், வராது. பட் இது வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ எங்கே நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஈவனாக மிக்ஸ் ஆகும், எங்கேயுமே வந்து கருகாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹெவி பாட்டமாக இருக்குது, அதுதான் அதுதான் ரொம்ப, ஏன்னா வந்து ரொம்ப தின்னாக இருக்கிற பாட்டம் பிஸ்னஸ் யூஸ் பண்ணும்போது சீக்கிரம் அடி பிடிச்சிரும். அதனால வந்து நான் யூஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்குறது கொஞ்சம் என்னடாது பாத்திரம் எப்படி இருக்கே அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்ணுற மாதிரி தான் வச்சிருப்பேன். அண்ட் அதே மாதிரி லைஃபும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாம், ஸோ இப்போ வந்து இந்த 8 இயர்ஸ் நான், ஸோ யுவர் லைக் நீ 10 வயசாக இருக்கும் போது கிடச்சிருக்கோம், கரெக்டா? கரெக்ட், ஆமாம், 8 வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதை வந்து நார்மலாக வாங்கி வச்சு வீட்டில் யூஸ் பண்ணுறது வேறு, பட் இப்போ ஷூட்டிங் இருக்கனால ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். ஒன்றும் இல்லை, எவ்ரிடேக்கு ஒரு 3 டைம் 3-4 வாட்டி யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணியும் ஒண்ணுமே ஆகல, அப்படியே தான் இருக்கு. ஓகே, இதோட பிராண்டோட லிங்க் நம்ம கொடுத்துறோம். ஆமா, இந்த ஆதினாக்ஸ் உடைய ஆல் பர்பஸ் வெசல் அண்ட் ஃப்ரைங் பேன் இருக்குல்ல, அது வந்து கொடுத்துறலாம். அண்ட் இது வந்து ஆதினாக்ஸ் உடைய சாஸ் பேன் தான், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாஸ் பேன். இது சாஸ் பேன். ஆமா, ஃப்ரைங் பேன், சாஸ் பேன், இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாஸ் பேன் சொல்லலாம். ஒன்று வந்து ஆரம்பத்துலேருந்தே என் கூட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் எந்த ஒரு காம்ப்ளிகேட்டடான சாஸாக இருக்கட்டும், ஏன்னா வந்து இப்போ மோஸ்ட்லி கஸ்டர்ட்லாம் பண்ணுறது எல்லாம் பண்ணுவேன், அடியே பிடிக்காது. ஓகே, கஸ்டர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், கமாங்கிலே சாஸ் பண்ணுறதா இருக்கட்டும், என்ன பண்ணாலுமே வந்து எனக்கு இதில் ஈஸியாக அடியே பிடிக்காது. அண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ஏன்னா பேனுக்கு தான் லாங் ஹேண்டில் தேவை, இதுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் வந்து குக் பண்ணும்போது ஒரு பேன்ஸ் பிடிச்சிட்டு குக் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இது வந்து ஆதினாம்ஸ் தான். அண்ட் இந்த சேம் பிராண்ட் இருக்கக்கூடிய இந்த 3 பேனுடைய லிங்கை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடலாம். அடுத்து வந்து நம்ம கிட்ட வியூவர்ஸ் வந்து அதிகமாக இது என்ன பாத்திரம் கேட்கறது வந்து அந்த கடாய்.
ஒரு சில கடாய் வந்து ரொம்ப தின்னா இருக்கும், அதனால அடுப்புல வச்சுன்னு வைங்களேன் ஃப்ரை பண்ணும் கொஞ்சம் பயமா இருக்கும், இப்படி இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும், எங்க என்ன எப்படி ஊத்தணும் தெரியாது. பட் இது வந்து நீங்க ஆயில் ஃபில் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு கேஸ் வச்சு சமைக்கும் போது நீங்க கை தவறி தட்டினா கூட மூவ் ஆகாது கடாய், அப்படியே தான் இருக்கும். இது வந்து ப்ரே லேடியோடைய வாட் லேடி ப்ரே லேடி ப்ரே லேடி ஓகே, இது எல்லாமே இந்தியன் பிராண்ட்ஸ் தானா? இது இந்தியன் பிராண்டா ப்ரே லேடி? அதுதான் தெரியல, ஆக்சுவலாக வந்து பிராண்ட் நேம்லாம் சொல்லிடுறேன், எனக்கு இங்கே கிடைச்சிது ஸோ கண்டிப்பாக வந்து அவங்களுக்கும் கிடைக்கும், அது என்ன ஊருடைய பிராண்ட் அப்படின்னு தெரியல. இது ப்ரே லேடியோடைய ஃப்ரைங் கடாய், இதில் தான் வந்து மோஸ்ட்லி எல்லாமே பொரிப்பேன். ஆல்மோஸ்ட் ஃப்ரை பண்ண எல்லா ஐட்டம்ஸும் இதில் தான் இருக்கும், இந்த ஒரு சில சில்லி சிக்கனுக்குலாம் மட்டும் கொஞ்சம் சின்ன குவான்டிட்டி அப்படின்றதுனால இந்த கடாயில் பொரிச்சிருப்பேன். ரெண்டுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரெண்டுமே அதே மாதிரி தான் நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கர்வ் வந்து ஃப்ளாட் இல்லாமல் ஜஸ்ட் அப்படியே கர்வாகவே தான் இருக்கும், ஏன்னா எந்த இடத்துல நமக்கு ஜாயிண்ட் இருக்கோ அந்த இடத்துல அடி பிடிக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாயின்ஸே எங்கேயுமே தெரியாது, இந்த இடத்துல எதுவுமே தெரியாது, ஜாயின்ஸ் எதுவுமே தெரியாது, அப்படியே நல்லா வலுவலுன்னு இருக்கும் உள்ள. இப்போ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அடி பிடிக்காது, நம்ம அடி பிடிக்காது. அதே மாதிரி ஒரு சில நேரங்களில் இதுலேயும் நான் வந்து கிரேவி செஞ்சுருப்பேன், குழம்பு அதெல்லாம் செஞ்சுருப்பேன், ஏன்னா அது வந்து கொஞ்சம் சரி பெரிய பாத்திரமா இருக்கும். எதுவுமே வந்து சொல்லுவாங்க, இப்போ வந்து ஃப்ரைங் கடாய்ன்னு சொல்லுவோம், அது ஃப்ரைங் பேன் சொல்லுவோம், ஆனால் வந்து நம்ம விருப்பம் தான் எதுக்கு என்னென்ன தேவையோ. அந்த ஆல் பர்பஸ் பாத்திரம் இருக்கு இல்லையா, இந்த 1/2 கிலோ பிரியாணி செய்யறனா பிரியாணி இதுலேயே செய்வேன், இந்த தம் பிரியாணி செய்யும்போது சுத்தமாக அடியே பிடிக்காது, ஒன்றும் ஆகாது. அண்ட் இதில் வந்து இந்த தக்காளி சாதம் புளியோகரை அது எல்லாமே இதில் நான் செஞ்சுருக்கேன், அதே மாதிரி அதுவும் செய்யும் போதும் நல்லா சூப்பராக வரும். ஆமாம், இது எல்லாத்துக்கும் மெயின் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா பாட்டம் ஹெவியாக இருக்கும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணும் போது யூஸ்வலாக இந்த பர்டிகுலர் பிராண்ட் இல்லைனாலும் எது சூஸ் பண்ணும் போது கொஞ்சம் ஹெவி பாட்டமாக பார்த்தா பெட்டர். ஆமாம் கரெக்ட், லைஃபும் நல்லா வரும். அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஹேண்டிலோட இது, யூஸ்வலாக இந்த ஹேண்டில்லாம் நான் ஸ்டிக்லாம் ரொம்ப லூஸ் ஆகிடும் இல்லையா, இங்கே வந்து செம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் பார்க்கும் போதே தெரியுது. அண்ட் நல்ல பெரிய ஹேண்டிலாக இருக்குது, எந்த பாத்திரம் நீங்க தூக்கும் போது நல்லா வெயிட்டா இருக்கோ அந்த பாத்திரம் நல்ல பாத்திரமா இருக்கும். பட் இதுல என்ன ஒரு சின்ன இதுனா நம்ம மெயின்டைன் பண்ணும்போது இந்த இடுக்கெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, ஹேண்டோட இடுக்கில் மட்டும் அப்பப்போ ரஸ்ட் ஃபார்ம் ஆகும், எப்பவுமே ஃபார்ம் ஆகாது, லைட்டாக அது ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆகும்போது நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை, அண்ட் நம்ம ரொம்ப நாள் வந்து கிளீன் பண்ணாமே வச்சு வச்சு அதுக்கப்புறம் கிளீன் பண்ண ரொம்ப கடினமாக இருக்கும். அதே மாதிரி கீழ்பகுதியிலே வந்து இந்த ஆயில் பீஸுக்கு இல்லாமல் நம்ம கிளீன் பண்ணலாம், சில கடையெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா பிளாக் பிளாக் பிளாக்காக இருக்கும், ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம நல்லா கிளீன் பண்ணி கரெக்டாக வச்சுக்கிட்டோம்னாலே இருக்கும். இருக்கு மூடி போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அந்த மார்க்குக்கு ஏத்த மாதிரி ஸ்ட்ரைட்டா வச்சு க்ளோஸ் பண்றது அதெல்லாம் இது எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் வந்து இது இப்படி அன்லாக் பண்ணி ஓபன் பண்ணிக்கலாம், அண்ட் மறுபடியும் அப்படியே வச்சு லாக் பண்ணிக்கலாம். ஓ இங்கே ஓபன் ஆகுது, எப்படியே பண்ணிட்டாலும் லூஸ் ஆகிடும். இது வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம் அந்த ரப்பர். ஆ இந்த ரப்பர் ரிமூவ் பண்ணிக்கோம், எப்பவுமே ரிமூவ் பண்ணா தான் அது வாஷ் பண்ண முடியும், அதுக்கு அப்புறம் வெட்டா இருந்துச்சுனா தான் இல்ல புசா கண்டுபிடிச்சிருக்கேன்னு. நான் க்ளோஸ் பண்றேன், என்ன அது ஓபன் ஆகுது, இப்படி க்ளோஸ் பண்ணனும் ஓகேங்களா? இது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ஓப்பன் பண்ணுறது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு யாரும் ஓப்பன் பண்ணலாம் இப்போ அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நார்மலாக இப்போ எங்கள் வீட்லேயே எடுத்துக்கிட்டீங்க வைங்களேன், ஒரு வாட்டி குக்கர் யூஸ் பண்ணாங்கன்னா விசிலில் எங்கே போட்டாங்கன்னு தெரியாது, எல்லாரையும் தேட சொல்லுவாங்க. பட் இதில் வந்து விசில் இதுக்கு அட்டாச்சாக வரும், பெஸ்ட்டு. ஆமாம், ஸோ இதை அட்டாச்சாக வரும், இதை ஜஸ்ட்டு நம்ம ரிலீஸ் பண்ணிக்கணும்னா இது யூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து அப்படியே வாஷ் பண்ணி மறுபடியும் முடி வச்சிடலாம். அப்புறம் இந்த ப்ளூ கலர் என்னது? இப்போ இது என்னன்னா ப்ரெஷர் இண்டிகேட்டர் தான், ஓ இதை நீங்கள் வந்து உள் சைட்லேருந்து தள்ளினா தெரியும், அதான் இப்போ நான் தான் ப்ரெஷர் இப்போ தள்ளுறேன். இப்போ வந்து ஒயிட் அண்ட் ரெட் லைன் இருக்கு இல்லையா, இப்போ இந்த மாதிரி ஒயிட்ல இருக்கும்போது உள்ள ப்ரெஷர் இல்லைன்னு அர்த்தம், ரெட்ல இருக்கும்போது ஹை ப்ரெஷர் இருக்குன்னு அர்த்தம். இந்த நேரத்தில் வந்து நம்ம 3 விசில் வைப்போம்,
ஆனால் வந்து விசில் அடங்கிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த சவுண்ட் மூலயமா இல்லை விசில் எடுத்து பார்த்து தான் கண்டுபிடிப்போம். ஏன்னா விசில் எடுக்கும்போது நம்ம குக் பண்ணக்கூடிய ஃபுட்டுடைய டைமிங் கொஞ்சம் கம்மியாகிடும். ஐயோ அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கணும் போல இன்னொரு விசில் வைப்போம். ஸோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, மூணு விசில்னா மூணு விசில் வைக்கலாம். அண்டு இந்த ப்ரெஷர் இண்டிகேட்டருடைய சிக்னல் ஒயிட் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த லாக் பண்ணுறதுக்கு அந்த மூடி இருக்கும் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ள ஸ்க்ரூலாம் கொடுத்துருப்பாங்க. ஆமா, யூசுவலா குக்கர்ல சைடுல ஆமா ஸ்க்ரூ இருக்கும், அந்த லாக் பண்ற ஸ்க்ரூ இருக்கும். பட் இதுல வந்து அந்த ஸ்க்ரூவே எதுவுமே இருக்காது. இட்ஸ் a very good thing. ஆமா, வாஷ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த ஸ்க்ரூல சைடுல மாட்டிக்கும், நம்ம மசால் கலக்கும்போது கரெக்ட் ஆகுது. அந்த மாதிரி எதுவும் இல்லாம எதுமே இல்ல, அப்படியே ஜாலியா ஃபுல்லா ப்ளெய்னா வளவளன்னு சூப்பரா இருக்கும்ல. அண்ட் ஆல்சோ நீ சொன்ன மாதிரி அந்த ஸ்கொயர் அப்படி வரல, கரெக்ட்டா அப்படியே ப்ளெய்னா இருக்கு, சோ தட் அடி பிடிக்காது. இட்ஸ் a very good innovation. பிரீமியம், குட் வா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குக்கர். பட் எனக்கு கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க. ஒரு அக்காவை பார்த்து இப்படியா சொல்றது? எடுத்துக்கோங்க, நான் எடுத்துக்கோங்க. சமைக்கும் போது எடுத்து தந்துருக்கேன். அடுத்ததா இங்க பெருசா ஒரு கடாய் இருக்கீங்க பாப்போம். பெருசா கடாய் இல்ல, கடாய் கிடையாது. இது வந்து பிரியாணி செய்யறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்க்கா. ஓகே, இப்ப இதுல வந்து நான் ஒரு 3 kg வரைக்கும் செஞ்சிருக்கேன் பிரியாணி. இப்போ 3 kg 3 kg ரைஸ் அண்ட் 3 kg மீட் போட்டு செய்யலாம். இந்த இது வந்து ப்ரீமியர் ரெட் தான், சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு ஹெவி பாட்டமில் கொடுத்துருக்காங்க. அண்டு இது வந்து நான் ஸ்டிக்கில் வந்துருக்கு. ஸோ வந்து இந்த தம் பிரியாணி எல்லாம் பண்ணும்போது கீழே ஒட்டாமல் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பிரியாணி பாத்திரத்துக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். பெரிய அந்த பிரியாணி செஞ்சோம் அப்படின்னா பிரியாணி பாத்திரத்துல கிளீன் பண்றதுக்கு பிரியாணி செய்யற அளவுக்கு டைம் ஆகும். அது இதுல இருக்காது. சூப்பர், சோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இதோட லிங்க்கும் வந்து நான் கீழ கொடுத்துக்கோ. சப்போஸ் சண்டை போட உங்க வீட்ல எதுவும் இல்லனா அந்த மாதிரி கேடையமா இது. அண்ட் பிரீமியர் பிராண்ட் மட்டும் நம்ம பிரீமியர் வெப்சைட் குள்ள போனாலே இது எல்லாமே இருக்கும். நம்ம அதே வாங்கிக்கலாம். இது ஓகே இல்ல, சோ நான் ஓரமா வச்சறேன். அண்ட் மிக்ஸர் ஜார் ஓரமா வச்சறேன்னு சொன்னா என்ன சொல்லணும்? ஓகே, இப்போ மிக்ஸர் ஜார் இருக்குவாங்க வந்தாச்சு. ஆக்சுவலா இந்த மிக்ஸர் ஜார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மூடியை பிடிச்சிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். பட் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜஸ்ட் இதை போட்டு லாக் பண்ணி விட்டுட்டு இங்கே இருக்கிற பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது பாட்டு அரையும். எப்போ நமக்கு வந்து போதும்னு தோணுதோ அப்போ எடுத்துக்கலாம். அண்ட் சீ த்ரூ, அதனால வந்து உள்ளர அப்படியே பார்த்துட்டு ஓகே இட்ஸ் எனஃப். அண்ட் இது வந்து ஃபைனா அரைக்க வேண்டிய மசாலா பவுடர்ஸ், இந்த கரம் மசாலாலாம் வீட்டில் செய்கிறோம் அப்படின்னா அது இதுலேயே போட்டு அரைச்சுன்னு வைங்களேன், நல்லா ஃபைனாக சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பவுடர்ஸ் அரைக்கிறதுக்கு இது பெஸ்ட்டுக்கா. அடுத்து வந்து நம்ம யூஸ் பண்ற கரண்டி. இது தான் கரண்டி இல்லக்கா, இது வந்து சிலிகான் ஸ்பாட்டுலா அண்ட் இது சிலிகான் பிரஷ். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா சைடில் இருக்கிற கிரேவியா இல்லை சூப்போ ஏதோ இருக்கிறத க்ளீன் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுவேன். அண்ட் இது வந்து மேலே கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்காக, இந்த ஆயில் வந்து அப்ளை பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை பிளேட்டிங் அப்போ சாஸ் போட்டு இழுக்கிறதுக்காக இருக்கட்டும். ஸோ இது ரெண்டுமே வந்து நான் அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு கரண்டி. அடுத்து உட்டன் ஸ்பாட்டுலா. உடன் ஸ்பாட்டில் வந்து நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அது மட்டும் தான். மற்றபடி ஷூட்டிங்க்கு வந்து நான் எதுவும் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். இந்த சிலிகான் ஸ்பாட்சில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல், எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
இப்போ அந்த இன்னொரு கரண்டி சொன்னல உட்லயே இருக்குது அதனால அடியில இப்படி சுரண்டி பண்ணலாம். ஆமா இது வந்து எப்பனா இப்படி வலிக்கலாம் ஆனா சுரண்ட முடியாது. சுரண்ட முடியாது கரெக்ட்டா? தேவைப்படும் அடுத்து வந்து நம்ம ஹேண்ட் பிளெண்டர். மை ஃபேவரட் ஐட்டம். என்ன பலமுறை இந்த கிச்சன்ல காப்பாத்துன ஒரு விஷயம் இந்த ஹேண்ட் பிளெண்டர் தான். அண்ட் இது வந்து ஹோஸ்டலோட ஹேண்ட் பிளெண்டர் கா. சோ இத தான் நம்ம வந்து பேக்கிங் ரெசிபீஸ் பண்ணும்போது யூஸ் பண்ற மெயின் எக்யூப்மென்ட். இது வந்து கேட்பாங்க நிறைய பேர் எதுக்கு வந்து ஒரு ராட் மட்டும் போட்டு செய்றீங்க அப்படினு. நம்ம செய்யற போர்ஷன் ரொம்ப கம்மி, அது மட்டும் இல்லாமல் சின்ன பவுல தான் போட்டு செய்வோம். அதனால ஒன்று போட்டாலே வந்து எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்கும், அதனால போட்டேன். பட் ரெண்டு வேணும் ரெண்டும் போட்டுக்கலாம், கம்ப்ளீட்டாக அவங்கவுங்களுடைய விருப்பம் தான். இப்போ இது வந்து ஸ்பீட் லிமிட் ஒரு 6 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆமாம் அது இன்னும் ஃபாஸ்ட்டாக போகும். இது வந்து 250 வாட்ஸ். ஓகே இதுதான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதை வந்து நான் ஒரு 8 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. கிடையாது பிராண்ட் தான் வந்து இங்கே மேனுஃபேக்சர் பண்ணி யூரோப் மார்க்கெட்ஸ்க்கு வந்து அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பிளான் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு இந்த சாக்லேட் மிளகு அனுப்பி விட்டுருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து பீன் டு பார் சாக்லேட்ஸ் வீட்லேயே எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மறக்காம பாருங்க. ஆமா கூடிய சீக்கிரம் அதுவும் நம்ம போடுவோம். எல்லாமே வீட்லயே பண்ணிடுவோங்க நம்ம, எதுக்கும் நீங்க வெளியவே போவாதீங்க இனிமேல். ஓகேவா? எல்லா சாக்லேட் சிரப்பு அப்புறம் என்ன என்னலாம் இருக்கோ அது எல்லாமே நம்ம வீட்லயே பண்ணுவோம். இருந்தாதான் பண்ண முடியும் வைங்க. ஆட்டி ஆட்டி எல்லாத்துக்குமே நம்ம சேனல்ல வந்து ரெசிபிஸ் இருக்கு, எது உங்களுக்கு தேவையோ நான் கொடுத்துட்டே இருக்கோம். ஓகேவா? கூடிய சீக்கிரம் இந்த அற்புதமான ஒரு மேஜிக் ஷோ வந்து காட்ட போறோம் உங்களுக்கு. நானும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்து வெயிட் பண்ணிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் பார்த்ததே இல்லை லைஃப்ல. அதனால ஐ அம் வெரி வெரி ஈகர் டு நியர் தட். அடுத்து வந்து கடைசியாக இருக்கிற அவன் தான். ஸோ இந்த அவனை பற்றி இதில் என்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, என்ன பிராண்டு, இது எப்படி யூஸ் பண்ணுறது, என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சிம்பிளாக சொல்லி முடிக்காம அவனை பற்றி ஒரு ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதை வந்து நான் கொடுக்கறதுக்கு மாறா ஒரு ப்ரொஃபஷனல் ஷெஃப், என்னோட இன்ஸ்பிரேஷன் அண்ட் ரோல் மாடல். ஸோ அவரே வந்து கூப்பிட்டு வந்து இதை பற்றி ஒரு சின்ன மாஸ்டர் கிளாஸ் மாதிரி கொடுக்கலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன். அண்ட் அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ அந்த மாஸ்டர் கிளாஸ்க்கு கண்டிப்பாக எல்லாருமே வந்து வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ நிறைய ரெசிபிஸ் வந்து நம்ம ஓடிஜி பேஸ் பண்ணி தான் பண்ணிட்டுருக்கோம் அண்ட் பண்ண போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் பேக்கிங்ல இன்ட்ரெஸ்டோ அவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஆமாம், ஒரு சர்ப்ரைஸ் கெஸ்ட் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இதை நம்ம பார்ட் டூவில் பார்க்குறோம். இன்னைக்கு நாங்கள் பண்ண வீடியோ வந்து ஐ திங்க் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ லிங்க் வந்து செக் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அண்ட் நீங்களும் உங்களுக்கு எது தேவையோ, யூஸ்வலாக பாத்திரம் மட்டும், நம்ம தேவையான பாத்திரம் மட்டும் வாங்குங்க. வீட்டில் வாங்கி அடுக்கி அது யூஸ் பண்ணாமல் வேஸ்ட் பண்ணாதீங்க. எது தேவையோ பேசிக் நீட்ஸ்க்கு வாங்கிக்கோங்க. அண்ட் எப்பெல்லாம் என்ன மாதிரி உங்களுக்கு புதுசாக பிடிச்சதோ அப்போ வாங்கிக்கோங்க. ஓகே, அண்டில் தென், பாய் ஃப்ரம் யஷ்வந்த் அண்ட் திவ்யா. திஸ் இஸ் யுவர் டேஸ்ட்ஃபுல்லி. பாய். கை தட்டுறவனுங்களா எங்கே போனானுங்க?